ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா? நான் என்னமோ உன பெரிய ரவுடிங்களா நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கெல்ஸ், ஹலோ. அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்க என்ன பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயா வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி நான் அடிச்சு அனுப்பிச்சுடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சுடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு மூணு நாலு பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி, பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கண்டா, வேணா இங்க அனுப்பிச்சுவிட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு ஏழு பேருமா, அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கிட்டான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உக்காந்து அது நேரம் இன்னொருத்தர் இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. அந்த மூத்திரசத்துக்குள்ள 11 பேருமா, 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம்? இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்மா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது? இவ்வளவுக்கும் காரணமான பெரியவன் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல.